வாழ்க்கையில் எப்போ எப்போ எது எது எங்கே எங்கே நடக்கணுமோ அப்போ அப்போ அந்தந்த காரியத்தை சரியாக எனக்குள்ளே செய்கிற தேவன் தான் என்னுடைய தேவனாக இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம்முடைய லைஃப்பில் என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் நான் அடுத்த படிகளுக்கு நேராக போகணுங்கிறத கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் ப்ரீவியஸாக எத்தனை க்ளோஸ் டோர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ விசுவாசிங்க, அந்த ஒவ்வொரு க்ளோஸ் டோர்ஸும் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களுக்கு ஆற்றலை கொடுத்துருக்கிறார். நான் சொல்லுகிற விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு முன்பதாக ஒரு கதவும் மூடப்பட்டிருக்க முடியவே முடியாது. நீ மூடு விழா நடத்தினா நான் திறப்பு விழான செய்வேன். ஈசாக்கை பார்த்து பொறாமப்பட்டாங்க, இவனை பார்த்து என்ன செய்றாங்க, பயப்படுறாங்க. நான் சொல்றேன், ஒரு கூட்டம் பயப்படுது, ஒரு கூட்டம் பொறாமப்படுது. ஆனா பயப்படுற கூட்டம் பயந்துட்டே இருக்கட்டும், பொறாமப்படுற கூட்டம் என்ன செய்யட்டும், பொறாமப்பட்டுட்டே இருக்கட்டும். ஆனா நான் எப்படி இருப்பேன் தெரியுமா, என் காலத்துக்கு உரிய கனியை நான் கொடுத்து கொண்டே தான் இருப்பேன். அதை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. நான் சொல்கிறேன், உங்கள் கைப்படுற எல்லாத்துலேயும் வெற்றியை பார்க்குற நாட்களுக்கு நிறைய கத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொருடைய லைஃப்லையும் கத்தர் வைக்க விரும்புகிறது தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட நிழலில் வாழ்கிற வாழ்க்கையை கத்தை நம்ம வைக்க விரும்பலை, உங்களை கத்தர் அடையாளமாய் மாற்ற விரும்புகிறா. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இப்படி பாடின கூட்டம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ சொல்கிறான், நீ யுத்தத்துக்கு என்ன செய்ய வேண்டாம், வரவே வேண்டாம். நல்லா கவனிங்களா, ஒரே ஆளு தாங்க, அதே ஆளு தான். பிரச்சனை என்ன பிரச்சனை, இந்த மாற்றத்திற்கும் கர்த்தர் எப்படி தன்னை நடத்த விரும்புகிறார் என்பதற்கும் அதை அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கோலியாத் என்ன, கோலியாத்தின் பிள்ளைகள் என்ன, எத்தனை பேர் வந்தாலும் நீங்க தான் ஜெயிக்கிறார்களா இருப்பீர்கள். நல்ல கைத்தடிக்கிறமே படுத்துக்கலாம்.